இன்னைக்கு வந்து நார்த்தங்க வந்து ஊறுகாய் போடுறதுக்கு உப்பிலே ஊற வச்சறலாம் ஒரு 10 தான் கழிஞ்சு தான் நம்ம ஊறுகாய் போட போறோம் இன்னைக்கு வந்து முதல் ஸ்டெப் வந்து நார்த்தங்காய் கழுவி சின்ன சின்னதா அறுத்து உப்பு போட்டு வைக்கிறது தான் நார்த்தங்காய் வந்து சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிரலாம் ஃபுல்லா நார்த்தங்காயும் அறுத்து எடுத்துட்டோம் இத வந்து ஒரு பாட்டில்ல போட்டுறலாம் ஒரு லேயர் நார்த்தங்காய் போட்டுட்டோம் கொஞ்சம் பல்லுப்பு போட்டுறலாம் ஒரு லேயர் போட்டதுக்கு அப்புறமா கல்லுப்பு போட்டுறணும் அப்படியே ஒரு 10 நாளைக்கு வெச்சிட்டு ডেইলি எடுத்து காலையில நல்ல குலுக்கி விட்டுறணும் அப்படியே ஒரு 10 நாளைக்கு குலுக்கி விட்டுட்டு 11வது நாள் நமக்கு வந்து ஊறுகாய் போட்டுறலாம் நார்த்தங்காய் வந்து அறுத்து உப்புல போட்டு வெச்சு ஒரு 10 நாள் ஆயிருச்சு இத வந்து இன்னைக்கு தாளிக்க போறோம் தாளிக்கிறதுக்கு வந்து மிளகாய் தூள் காஞ்ச மிளகாய் பருத்து பொடி பண்ணி வெச்ச வெந்தய தூள் மஞ்சத்தூள் கடுகு பெருங்காய தூள் கருவேப்பிலை எண்ணெய் தாளிக்கிறதுக்கு வந்து நல்ல எண்ணெய் கடுகு பொரிஞ்சிருச்சு அடுத்து வந்து ஆஃப் பண்ணிரலாம் இதோடவே காஞ்ச மிளகாய் புளி போட்டது கருவேப்பிலை பெருங்காயத்தூள்
வந்து அடுப்பு ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமா தான் இதல போட்டுட்டு இருக்கோம் எண்ணெய் வந்து நல்லாவே சூடா இருக்கு மஞ்சள் தூள் இதோடவே வெந்தயத் தூள் மிளகாய் தூள் உப்பில் ஊற வச்சிருக்கிறேன் நார்த்தங்காய் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும் முதல்ல உப்பில் ஊற வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு பத்தில் போட்டுடலாம் கல்லுப்பு தான் போட்டு ஊற வச்சோம் கொஞ்சம் பத்தாததுக்கு பொடி உப்பு போட்டிருக்கோம் ஆறினதுக்கப்புறமா போட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கல ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இது வந்து தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம்